கையில் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனது அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பாப்பாவோட ஃபங்க்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி வந்து ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி பிரியமுட நபியில் 1.5 நிமிஷம் வீடியோவாக இது வந்து போட்டிருந்தேன். பட் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது பாப்பாவோட எந்த வீடியோஸ் வேண்டாம் அப்படின்ட்டு அதுலேருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவோட ஃபங்க்ஷன் வீடியோ வந்து கொஞ்சம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி, போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பென் ட்ரைவ் அப்புறம் எல்லா வீடியோஸுமே வந்து நம்மகிட்ட இருந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து காதுகுத்து ஃபங்க்ஷனில் தான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்து நான் கேட்டேன், எனக்கு வந்து வீடியோ எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிங்கன்னு. கடைசியில் பார்த்தா அவர் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பி இதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பினார். நம்ம வீடியோவை அவர் வந்து யூடியூப் சேனலில் போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 50K வியூஸ் வந்து போயிடுச்சு. ஸோ எப்படியோ வந்து வீடியோ வெளியே போயிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம வீடியோவும் நாமளே போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணேன். கலாட்டா கல்யாணம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இது ஒரு கலாட்டா சீருன்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு வாரத்தில் திடீர்னு முடிவு பண்ணி தான் பாப்பாவோட சீர் வச்சோம். எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து கோவிட் டைம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சீர் வந்து பாப்பாவுக்கு வச்சது. கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா. அளவாக ஒரு மண்டபத்தில் ஒரு 100-150 பேர் வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் தான் வந்து பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சது. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து அப்போ வைக்கிற ஐடியாவே இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்தினார் ஹஸ்பண்டோட ஓன் பிரதர் ஜெர்மனிலேருந்து வந்தாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து 1 வீக் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி அவங்க வந்துட்டாங்க கையோட நம்ம வந்து ஃபங்க்ஷன் வச்சிடலாம். ஏன்னா அவங்க போனாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆயிரும் மறுபடியும் வர்றதுக்கு. அதனால இந்த டைமில் நம்ம வைக்கிறது நல்லது அப்படின்ட்டு டக்குன்னு பிளான் பண்ணோம். அவங்க வந்து August 30th லேண்ட் ஆகிறாங்க இந்தியாவில். அன்னைக்கு மத்தியானம் தான் வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா இந்த மாதிரி பாப்பாக்கு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ட்டு. நான் சொன்ன உடனே ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, எப்படி நம்ம ஒரே வாரத்தில் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, ரொம்ப கஷ்டம், வேண்டாம் அப்படின்னாரு. பரவாயில்ல, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அத்தமாமாட்ட அவர் வந்து பேசினார். ஸோ அத்தமாமா வந்து எங்களுக்கு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் அம்மா அப்பாட்டு சொல்லும் போது ஆஸ் யூஷுவல் எல்லா அம்மா அப்பாவும் சொல்கிற மாதிரி தான், எனக்கு நல்ல திட்டு, ஒரே வாரத்தில் இதெல்லாம் நடத்துறது கஷ்டம், எதுக்கு திடீர் திடீர்னு ஒரு முடிவெடுக்கிற அப்படின்ட்டு நீ திட்டினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு மண்டபம் மட்டும் பாருங்கள், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்க வந்து மண்டபம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ மற்ற வேலைகள் எல்லாம் பேரலெல்லாம் நானும் ஹஸ்பண்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சனிக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்பா வந்து மண்டபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலாக வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற மாதவாயின் அப்படிங்கிற ஹால் வந்து புக் பண்ணிட்டோம். September 10th வந்து நல்ல நாளாக இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கே அதாவது ஞாயிற்றுக்கிழமையே வந்து சாயங்காலம் போய் பாப்பாவுக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும், மித்துக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து அன்னைக்கு நைட்டே ஸ்டிச்சிங்க்கும் கொடுத்தாச்சு. டக்குன்னு ஆஃபீஸும் வந்து லீவ் போட முடியாது இல்லையா, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியும் ஆகணும். நம்ம நேரமோ என்னமோ கோவிட் டைம், அதனால எல்லாருமே ஃபோனில் இன்வைட் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால காலையில் ஒரு 7 மணிக்கு எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 9:30 மணி வரைக்கும் கூப்பிடுவோம். அதே மாதிரி நைட்டு 9 to 10. ஸோ இப்படி தான் வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இன்வைட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபங்க்ஷன்னு வச்சாலே நமக்கு வந்து சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லா மெனுவும் ரெடி பண்ணி அதே ஹாலில் வந்து நமக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறங்காட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மெனு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அவங்க வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படி தான், அந்த ஃபங்க்ஷன் ஹால்லையே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பின்னாடி ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஒரு ஒயிட் கலராகவே பார்த்து ஸ்டேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இங்கே ஃபார்ம் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொள்ளாச்சிக்கு எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ ஃப்ளவரோட ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஃபுட்டு, அப்புறம் வந்து ஹால் எல்லாமே வந்து பக்காவாக ஒரு புதன்கிழமை அப்படிங்கும் போது ரெடி ஆயிடுச்சு.
சீரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை தான். என்னோட அம்மா அப்பா தான் வந்து பாப்பாவுக்கு சீர் பண்ணணும், இதுதான் வந்து முறை. ஸோ அது வந்து அப்பா சொன்னார், உனக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்ட்டு. பட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இல்லையா, ஒரு வாரம் தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச நகைக்கடை வந்து பொள்ளாச்சியில் இருக்குது, யூஸ்வலாக அங்கே தான் எடுப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்க சொன்னேன். எனக்கு வந்து பாப்பாவுக்கு ஒட்டியானை எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. பட் ஒட்டியானை பெல்ட் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா. மேபி ஹரிஷ்மிதாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் அது வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிரும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் எனக்கு வந்து அவளுக்கு ஒட்டியான வங்கி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒட்டியானம் வந்து நல்லா செயின் ஆட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் ப்ராட் சைஸில் ஒரு ஒட்டியானம் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹாஃப் சைஸில் வந்து ஹாரம் வங்கி இது எல்லாமே வந்து செட்டாக வந்துருச்சு. ஸோ ஒட்டியானம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் யூனிக்கான டிசைனாகவும் இருந்தது. அவள் வந்து கொஞ்சம் நாளைக்கு அதை ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்பிட்வீன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹாரமாக யூஸ் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் ப்ராடாக நீளமாக இருக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று போட்டால் கூட நல்லா கழுத்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டியான ஹாரம் வங்கி இதுக்கெல்லாம் மேட்சிங்காக ஒரு நெத்து சுட்டி எனக்கு ரொம்ப நாள் எடுக்கணும்னு தோணுச்சு, அதுவும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வாரத்தில் வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணேன், ஆனால் மண்டை மேலே இருந்த கொண்டை மட்டும் மறந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மித்துக்குட்டி தான். அவர் வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த டைமில் மித்துக்குட்டிக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது, 1 இயர் கூட ஆகலை. ஸோ 9th மந்த் அப்படிங்கும்போது லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுதான் வந்து விவரம் தெரியற வயசு இல்லையா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பாப்பா அவங்க அப்பா நாங்கள் 3 பேர் தான் உலகம் அப்படின்னே நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தானே இருப்போம், எந்த ஒரு கடைக்கும் போக மாட்டோம், மற்ற ஜனங்களை வந்து பார்க்க மாட்டோம், இப்படியே இருந்துட்டு இருந்தங்காட்டி. ஸோ அவனோட லைஃபை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 பேர் தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். இந்த விஷயம் எங்கள் 3 பேத்துக்குமே தெரியல, அதை பற்றி எங்களுக்கு நினைக்கவும் தோணலை. எப்போ போல் குழந்தைக மற்றவங்கள பார்த்தா ஜாலியாக விளையாடும் சிரிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பாட்டில் சீருக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எப்போ வந்து மண்டபத்துக்குள்ளே போனோமோ அப்போ அழுக ஆரம்பித்தவன் தான், அங்கே இருக்கவே மாட்டேன்ட்டு ஒரே கற்று கற்று கற்று. அப்போ மித்துக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 2 2½ தான் இருக்கும், நாம் எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு வந்து புரியற வயசும் இல்லை இல்லையா. ஸோ எங்கிட்டயே இருக்கணும்னு ஒரே ரகலை, என்னால் ஸ்டேஜில் நிற்கவும் முடியல. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா நான் வந்து காரில் எங்காச்சும் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட்ஸ்னாலும் போயிடுறா அப்படின்ட்டு, எப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ பையனை கூப்பிட்டு வெளியே போனவர் தான் பாவம். அவர் எந்த சீருமே பார்க்கல, மித்துக்குட்டியோட பொள்ளாச்சி ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருந்தார். அவனும் வந்து அழுகாச்சி நிறுத்துற மாதிரியே இல்லை. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துலையும் இல்லாத மாதிரி. ஏன்னா அவனை தூக்கிட்டு வெளியே போனது தான், கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் தான் வந்து மண்டபத்துக்குள்ளேயே தூக்கிட்டு வந்தார். அப்போவும் ஒரு சிலரை பார்த்துட்டு பயங்கர அழுகாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்து தூக்கி வச்சுட்டே இருந்தேன். இப்படி தான் வந்து அந்த சீர் கொஞ்சம் டென்ஷனாகவே எனக்கு அவங்க அப்பாவுக்கும் போச்சு. அவனுக்கு வந்து கூட்டத்தை பார்த்த உடனே இது ஏதோ புதுசான உலகம் அப்படிங்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் முடிவு பண்ணணும், நாம வந்து இப்படியே வச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்ட்டு டெய்லி காலையில டிமார்ட் நைட் டிமார்ட்னு போயிட்டே இருப்போம். ஏன்னா அங்கதானே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், எப்படியாச்சும் போய் அங்க இருக்கிற மக்களை வந்து கொஞ்ச நேரம் பார்க்க வைப்போம். இப்படிதான் வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணவே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் சார் வந்து கொஞ்சம் அந்த பயத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சாரு. இந்த ஃபங்க்ஷனாக ஒரு ஸ்டோரியாட்ட சொல்லி முடிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து ஃபங்க்ஷன் வீடியோவெல்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு மியூசிக் அந்த மாதிரி போகும். பட் இதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, நிறையா பேர் வந்து ஒரு 3 நாள்லேயே வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. பட் எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, நாமளாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணுக்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ ஒரு வாரத்தில் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்த மாதிரி தோணுச்சு. பட் இப்போ நினைக்கும் போதும் தோணும், பாப்பாவுக்கு வந்து நல்லபடியாக நாம் வந்து சீர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கூட அம்மா ஆட்டும் அப்பா அப்புறம் என்னோடய அக்கா 3 பேருமே சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. நீ டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி வச்சுட்டேன், அக்கா வந்து இன்னுமே சத்தம் போட்டு
போடுவா, எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறக்கு கூட நேரம் இல்லாமல் நீ பண்ணிட்டேன் அப்படி நான் வந்து நின்ன ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சத்தம் போடுவான். ஸோ மித்துக்குட்டிக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா பண்ணணும், ஏன்னா அவனை காது குத்து முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கல்யாணம் தான், இடையில எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் அவனது வந்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா அப்பாவுக்கு ஆசை, அவங்களோட ஆசை மாதிரியே கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷனும் அப்படிதான், சின்னதாக வந்து சீராக இருந்தாலும் பெருசாக ஒரு கல்யாணமாக இருந்தாலும் கண்டிப்பாக 1008 சிக்கல் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்டர். ரிலேட்டிவ்ஸில் நிறையா பேர் கூப்பிடவே இல்லை, ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டுருந்தேன், அதாவது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி அப்புறம் அவங்களோட குழந்தைங்க. அதுக்கு மீறி யாரையுமே கூப்பிடல, ஏன்னா அதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் அலோவும் பண்ணாது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கிள் அப்போலாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டுருந்தாரு. அதே மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோ என்னால் வந்து எடிட்டிங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரோட இஷ்டப்படி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ மேற்கொண்டு நான் வந்து எடிட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ அவ்வளோ வந்து நல்லா வராது. ஸோ அதனால் அப்படியே வந்து நான் போஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. பாப்பாவோட சாரீ அப்புறம் என்னோடது மித்துக்குட்டியோட ட்ரெஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹொசூரில் இருக்க சென்னை சில்க்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதாவது ப்ளவுஸு பாப்பாவோட லெஹெங்கா இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு லீலா. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா மினி ப்ளாகில், அவங்க தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2 நாளில் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட பண்ணினேன், பட் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு மேக்கப் வந்து என்னோட அக்கா என்னோட பெரியமா பொண்ணு தான் வந்து பியூட்டிஷியன், அவங்க வந்து பண்ணி விட்டுட்டாங்க. சீர்தட்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோ வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, கோவிட் டைம் வேறையா. ஸோ அதனால் லோக்கல்லையே ஒருத்தர் வந்து பிடிச்சி பண்ணினேன், பட் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி இல்லை, நான் நினச்ச மாதிரி அது வரல. பட் ஓகே, அந்த டைமுக்கு நமக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜமீருதீன், தர்ஷன், நஸ்ரீன், மஹிரா, சௌமியா, பிரணவ், கீதா, அபிஷேக், ஜதீபா, சிதாம்பரீஷ், ராம், கார்த்திகா தேவி, தேவ், மார்தியாக் அப்துல் ஆசிஸ், தரணிஷ், ஆசிலா ஃபாத்திமா, செல்லப்பளம் குமார், வேளாங்கண்ணி, ஸ்வேதா, ரூபன், சுகந்தன், கனிஷ்கா தேவி, நிவி ருத்ரன், ஹாதியா, அஸ்வந்த் துரை. உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இந்த வீடியோ போயிட்டு தான் இருக்கும். லாஸ்ட் 1-3 நிமிஷம் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோமோ மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காதுகுத்து வீடியோ வந்து லாங் வீடியோவாக போட சொல்லி லாஸ்ட் வீக் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, பட் நான் வந்து அவ்வளோ வீடியோ எடுக்கவே இல்லை, சும்மா அங்கங்கே வந்து 1-2 கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து தான் மினி விலாகாக போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து டைமும் இல்லை, அதே இல்லாமல் கேமரா தூக்கிட்டு நாமும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்தது. அதனால தான் வந்து அதை லாங் வீடியோவாலாம் எடுக்கல. அது இல்லாமல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து என்னால் காதுகுத்து ஃபங்க்ஷனை வந்து லாங் வீடியோ போட முடியல. பட் ஓகே, நம்ம வந்து மித்துக்குட்டியோட வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், கூடி சீக்கிரமே அவனுக்கு வந்து காது குத்தும் வைப்போம். வைக்கும் போது கண்டிப்பாக அந்த வீடியோவை சூப்பராக வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா பாப்பாவோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு தான் வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன், பட் இன்றைக்கி வந்து ஃபைனலாக போட வேண்டியதாயிருச்சு. இது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல, பட் நான் வந்து நம்ம ஃபேமிலியில் தானே மோஸ்ட்லி வந்து இதில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான், என்னையும் புரிஞ்சவங்க தான் எல்லாருமே, அதனால் வந்து இது தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கையில் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே புது புனல் நதியில் புது இன்பம் மனது போலவே எனி தீண்டிடும்.
புது இன்பம்